Be happy. Good morning, all of you. I am very proud and a pleasure to meet you in this program. உங்களை இந்த ப்ரோக்ராமில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் என்ன ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்னா, பில்கேட்ஸ் பத்தி. பில்கேட்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, உலகத்திலே ரொம்ப பெரிய பணக்காரர் யாரு அப்படின்னா, அவர் பில்கேட்ஸ் தான். சரிங்களா? அவர்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் நிருபர்கள்லாம் வந்து, உங்களை விட சிறந்த பணக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பில்கேட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓ இருக்காங்களே, என்னை விட பெரிய பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ரிப்போர்ட்டர்ஸ், அந்த நிருபர்கள்லாம் கொஞ்சம் பத்திரிக்கைக்காரவங்கெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. யார் இருக்கா உங்களை விட பெரிய பணக்காரங்க, எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் வந்து சொன்னாராம், என்ன சொன்னாராம் அப்படின்னா, நான் வந்து இப்போதான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கேன், கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு ஃபேமஸா இல்லை, சாதாரணமாக தான் இருந்தேன். நான் வந்து நியூயார்க் ஏர்போர்ட்ல சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு பேப்பர் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தது. ஆனால் என்கிட்ட அதுக்கு தக்கன அப்போ பணம் இல்லை. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் விற்றுக்கிட்டு போகிற ஒரு தாத்தா வந்து கிராஸ் பண்ணி போனார், ஒரு ஆள் கிராஸ் பண்ணி போனார். அப்போ நான் அவர்கிட்ட வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சுட்டு பணம் இல்லாதனால ஜஸ்ட் அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணேன், கொடுத்துட்டேன். அதுக்கு அவர் வந்து, சரி பரவாயில்ல, நீங்கள் சும்மாவே ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி 2 அல்லது 3 மாதம் கழித்து அதே இடத்துக்கே நான் வர வேண்டியிருந்தது. அப்பையும் எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய ஆர்வம் இருந்தது, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. அப்பையும் அந்த நியூஸ் பேப்பர் தள்ளுவண்டியில் விற்றுட்டு போனவர் வந்து நியூஸ் பேப்பர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. ரொம்ப கம்பல் பண்ணி தான் கொடுத்தாரு, நீங்கள் பரவாயில்ல ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறீங்க, பட் என்கிட்ட பணம் இல்லை, சாரி எனக்கு நியூஸ் பேப்பர் வேணாம்னு சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கிடைக்கிற லாபத்தில் தான் ஒரு பகுதியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதனால எனக்கு எந்த நட்டமும் இல்லை, என்னுடைய ப்ராஃபிட்ல தான் ஒரு பகுதியை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதில் எனக்கு எந்த லாஸ் எந்த நட்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அந்த நியூஸ் பேப்பர் வெண்டர். நியூஸ் பேப்பர் வெண்டர்னா அந்த நியூஸ் பேப்பர் வித்துட்டு போறவர். சரியா? உடனே வந்து அப்பையும் அந்த ஹெல்ப்பை வந்து பில்கேட்ஸ் ஏற்றுக்கிறார், சரின்னு அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சிடறாரு. ஒரு 19 இயர்ஸ்க்கு அப்புறம், 19 வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபேமஸில் ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுறாரு. அப்போ வந்து அவருக்கு திடீர்னு அந்த நியூஸ் பேப்பர் வெண்டர், நியூஸ் பேப்பர் வெண்டர்னா அந்த நியூஸ் பேப்பர் வித்துட்டு போகிறவர் ஞாபகம் வராரு. அந்த அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ட்டு ஒரு 1.5 மாதம் தேடி அவரை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு, டு யூ நோ மீ, என்னை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கவும், எனக்கு தெரியும், ஆமாம் நீங்கள் பில்கேட்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நியூஸ் பேப்பர் கொடுத்து அப்படிங்கவும், ஆமாம் உங்களுக்கு நான் 2 தடவை நியூஸ் பேப்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்தவர் கரெக்டாக சொல்கிறார். அதுக்கப்புறம், இப்போ நான் லைஃப்பில் இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக உயர்ந்த பொசிஷனில் இருக்கேன், இப்போ நான் வந்து உங்களுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு பில்கேட்ஸ் சொல்கிறார். அப்போ வந்து அந்த நியூஸ் பேப்பர் வெண்டர், நியூஸ் பேப்பர் விற்றவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நான் செஞ்ச ஹெல்ப்புக்கு மேட்சாக ஈடு இணையாக நீங்கள் எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். உடனே பில்கேட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார், குழப்பம் ஆகிட்டார். என்ன சொல்கிறீங்க, ஏன் அப்படி அப்படின்னா, நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கொடுத்தப்போ நான் புவர் வெண்டர், நியூஸ் பேப்பர் ஒண்டர் நான் வெண்டர் சாரி த புவர் நியூஸ் பேப்பர் வெண்டர்னா கஷ்டப்படுற ஒரு நியூஸ் பேப்பர் விற்கிற ஆள், நான் புவராக இருந்தப்போ கஷ்டப்பட்டப்போ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இப்போ நீங்கள் பணக்காரனாகி அதை திருப்பி எனக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நான் செஞ்ச உதவிக்கும் இப்போ நீங்கள் செய்ய நினைக்கிற உதவியும் எப்போதும் மேட்ச் ஆகாது, ஒத்து போகாது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம்.
இதுல இருந்து என்ன மாரல் வேல்யூ என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு வந்து கஷ்டப்படுற காலத்துல யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஹெல்ப்புக்கு இணையா நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெஸ்டா வந்தாலும் வந்துட்டு அந்த ஹெல்ப்புக்கு இணையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும், அப்படி அந்த ஹெல்ப்பை வந்து பேலன்ஸ் பண்ணணும், சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது. இப்போ அவங்க செஞ்சு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வகையில் எல்லாருமே உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? எல்லாருமே நமக்கு சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஹெல்ப் நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்ப்பெல்லாம் அன்பவுண்ட், அன்பவுண்ட் அப்படின்னா எல்லை இல்லாதது. அதை நான் பேலன்ஸ் பண்ணுறேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், கெத்தா இருக்கேன், நான் அந்த ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும், அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருந்த ஹெல்ப்புக்கும் நீங்கள் பண்ண நினைக்கிற ஹெல்ப்புக்கும் எப்போதும் என்னாகாது, மேட்ச் ஆகாது, பொருந்தாது. புரியுதா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரிச்சஸ்ட் ஹார்ட், நல்ல மனசு இருந்தாலே போதும், ரிச்சஸ்ட் தாட், நல்ல எண்ணம் இருந்தாலே போதும், சரிங்களா? அப்படி இருந்தாலே நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னாலுமே அதுலேயுமே நிறைய வெக்காபலரிஸ் வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தமிழ்லையே அட்டாச் பண்ணி சேர்த்து சேர்த்து இணைச்சு தான் சொல்கிறேன். இப்போது நியூஸ் பேப்பர் வெண்டர், நியூஸ் பேப்பர் வெண்டர்னு சொன்னேன்னா நியூஸ் பேப்பர் விற்கிறவங்க. ரிச்சஸ்ட் தாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல உயர்ந்த எண்ணம். ரிச்சஸ்ட் ஹார்ட், நல்ல உயர்ந்த மனம். மாரல் வேல்யூ, நல்லொழுக்கம். அன்பவுண்ட், அன்பவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை இல்லாதது. இந்த வேர்டெல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்க, ஏன்னா அன்பவுண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி மனசில் ஓடிட்டே தான் இருக்கும். இப்போது நீங்கள் இந்த கதையில் வந்து மாரல் வேல்யூஸ், நல்ல ஒழுக்கம் மட்டும் கற்றுக்கல, என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, பில்கேட்ஸ் உடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவம், அதை எந்த அளவுக்கு அவர் முன்னேற்றத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத கற்றுக்கிட்ட, அடுத்தது நியூஸ் பேப்பர் வெண்டர், நியூஸ் பேப்பர் விற்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல வேர்டு, அடுத்து ரிச்சஸ்ட் தாட், உயர்ந்த எண்ணம் அப்படின்னு கற்றுக்கிட்ட, ரிச்சஸ்ட் ஹார்ட், உயர்ந்த மனது, அடுத்தது மாரல் வேல்யூஸ், நல்ல ஒழுக்கம். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வேர்ட்ஸும் சொற்களும் கற்றுக்கிறீங்க. இந்த சொற்களும் என்னாகும் அப்படின்னா, நீ அடுத்து கிராமர் பார்ட்டு முடிச்சுட்டு போகையில் நீ நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசணும்னு நினைப்பீங்க, எழுதணும்னு நினைப்பீங்க இல்லையா, அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உதவும். எப்போதுமே காரிலேட் பண்ணி அப்படின்னா ஒன்னோட ஒன்று இணைச்சு சம்பந்தப்படுத்தி படிச்சிங்க அப்படின்னா இது எப்போதுமே மறக்காது. இப்போ உதாரணத்துக்கு அன்பவுண்டுங்கிற வேர்டு வந்து ஆல்ரெடி உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அன்பவுண்டுக்கு ரிலேட்டடாக இப்போ ரிச்சஸ்ட்டு இந்த மாதிரி அஞ்சாறு வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி சம்மந்தப்படுத்தி படித்தேன்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க. அதுக்காகத்தான் ப்ரோக்ராமில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய லைஃபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் ஸ்டோரியோடு சேர்த்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் ஷார்ப்பாக கவனமாக கவனிங்க, ஏன்னா எந்த வேர்டுமே எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக சொல்லலை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரோக்ராம் இது இல்லை, 15 நிமிஷம்தான் ஆகுது. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நீ அப்சர்வ் பண்ணினா உணர்ந்து படித்தேன்னா யூ கேன் இம்ப்ரூவ், ஒன்னால் இம்ப்ரூவ் ஆக முடியும், ஒன்னால் டெவலப் ஆக முடியும், ஒன்னால் மேன்மை அடைய முடியும், சரியா? இப்போ வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராமர் பார்ட்டினுடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அஃபர்மேட்டிவ்னா தெரியும், உடன்பாட்டு வாக்கியம், அதுக்கு ரிலேட்டடாக 5 சென்டென்ஸ் பார்த்தோம். 5 சென்டென்ஸுமே முக்கியமான சென்டென்ஸு, நீ இதை அழுத்தமாக டெய்லி சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய பலன் உனக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் அப்படின்னாலே நோ, இல்லை, எதிர்மறை, அந்த செயல் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 5 சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே கண்டிப்பாக என்ன சேர்க்கணும் அப்படின்னா நாட் சேர்க்கணும். நாட் அப்படிங்கிற வேர்டு தான் எதிர்மறையான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டு. எதிர்மறை வாக்கியத்தில் என்ன கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னா நாட் சேர்க்கணும், சரியா? நாட் சேர்க்கணுமா எதிர்மறையா, அதுக்குரிய க்ளூ தான் என், நோ, நாட்.
சரிங்களா? இப்போ அதுக்கு ரிலேட்டடா அஞ்சே அஞ்சு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்ல போறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமினுடைய எண்டில் யூ கேன் சி, யூ கேன் அப்சர்வ் ஒன் மிராக்கிள். இந்த ப்ரோக்ராமினுடைய இறுதியில உனக்கு ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம் நடக்க போகுது. நீயா சென்டென்ஸ் உருவாக்க போற, அதை நான் எப்படின்னு மட்டும் ஒரு க்ளூ சொல்லித்தர போறேன். கெட் ரெடி, ரெடியா இரு. குடுக்க குடுக்க நீ நோட்ஸ் ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோ. புரியுதா? புரியுதா? ஓகே. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸுக்குரிய அஞ்சு சென்டென்ஸ், அஞ்சு எக்ஸாம்பிள், அஞ்சு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், I do not go to school. I do not go to school. அடுத்தது, He does not eat mango. He does not eat mango. அடுத்தது, third one, I do not like coffee. I do not like coffee. அடுத்து fourth one, I am not listening your words. நான் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, கவனிக்கவில்லை அப்படின்னு நான் நெகட்டிவா சொல்றேன், ஆனா நீங்க பாசிட்டிவா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. இதுல என்ன சொல்றேன், I am not listening your words. உங்களுடைய வார்த்தைகளை நான் கவனிக்கவில்லை. அடுத்தது, I do not complete my homework. நான் என்னுடைய வீட்டு பாடங்களை கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணல, நான் பூர்த்தி செய்யல, முடிக்கல அப்படின்னு அர்த்தம். அஞ்சு சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், I do not go to school. நான் ஸ்கூலுக்கு போகல. இப்போ நான் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன்னா நீ எப்படி அதில் இப்போ ஸ்கூல், இப்போ இதுக்கு நீ இந்த சென்டென்ஸுக்கு நான் தமிழில் எதுவுமே சொல்லலை, ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கூட மீனிங் புரியும். I do not go to school க்கு மீனிங் புரியுது. இதுல நீ எப்படி அப்ளை பண்ணி சொல்ல போற அப்படின்னா, I do not go to school மட்டும் எடுத்துட்டு உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இடத்த போட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு பதிலாக மார்க்கெட்டு, அடுத்தது டெம்பிள், சர்ச்சு, சினிமா தியேட்டர், இந்த மாதிரி நீ போட்டுட்ட அப்படின்னா நான் ஒரு சென்டென்ஸ் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் நீ அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் நிறையா நீ தான் ஃப்ரேம் பண்ணியிருக்க. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீ வந்துட்ட. இப்போ ஐ டு நாட் கோ டு ஸ்கூல், நீ சென்டென்ஸ் தான் சொல்லு. ஐ டு நாட் கோ டு மார்க்கெட், ஐ டு நாட் கோ டு சர்ச், ஐ டு நாட் கோ டு டெம்பிள், ஐ டு நாட் கோ டு தியேட்டர். முடிஞ்சா இந்த ஐயை எடுத்துரு. ஐயை எடுத்துட்டு ஐனா நான்னு தெரியும். அடுத்தது நீ என்ன பண்ணலாம், வி போடலாம். வினா நாங்கள். வி டு நாட் கோ டு ஸ்கூல், வி டு நாட் கோ டு சர்ச், வி டு நாட் கோ டு மார்க்கெட், வி டு நாட் கோ டு தியேட்டர். முடிஞ்சா அடுத்தது அதே மாதிரியே யூ வச்சு, யூ டு நாட் கோ டு ஸ்கூல். அடுத்தது தே டு நாட் கோ டு ஸ்கூல். இப்போ இந்த ஒரே ஒரு சென்டென்ஸு, ஆனால் நீ என்ன பண்ண போற, நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறீங்க. ஸோ கம்பேரிங் வித் மீ, என்னை கம்பேர் பண்ணுறப்போ நீ தான் என்ன பண்ண போற அப்படின்னா நிறையா தெரிஞ்சுக்க போற. சரியா? இப்போ ஐ, வி, யூ, தே. நான், வீனா நாங்கள், யூனா நீ அல்லது நீங்கள், தேனா அவர்கள். இந்த நாளுக்கு மட்டும்தான் டூ நாட் யூஸ் பண்ணணும். அவன் அவளை நீங்கள் எடுக்காத, ஏன்னா அதுக்கு டஸ் போடணும். சரியா? அது வந்து டூ நாட்டில் வராது. அதுக்கு வந்து ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் டஸ் நாட் போடணும். சரியா? இது கிராமர். இதுக்கு மட்டும் ஏன் டஸ் நாட் போடணும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்காத. இது வந்து ரூல், இது விதிமுறை. இந்த விதிமுறையை நீ ஃபாலோ பண்ணணும், நீ கடைபிடிக்கணும். இப்போ ஓரன் ரெண்டு ஈரெண்ட நாலு, அது வந்து விதிமுறை. இதில் ஏன்னு கேட்டாலும் அதுக்கு ப்ரூஃப் பண்ணணும். பட் இதுக்கு ப்ரூஃப் இருக்குது அதுக்கு. பட் இந்த கிராமருக்குரிய ரூலை நீ ஃபாலோ பண்ணணும். ஹீ ஷீ இட்டு, அவன் அவள் அது, அதுக்கு மட்டும் சொல்லல என்ன போடணும், டஸ் போடணும். மீதி எல்லாத்துக்கும் டூ போடணும். ஓகேயா? அடுத்தது, ஹீ டஸ் நாட் ஈட் மேங்கோ. நான் மேங்கோ, மாங்காயின்னு சொல்லி, மாம்பழம்னு சொல்லியிருக்கேன். நீ அதுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கோ. சாப்பிட்ற பொருள் உனக்கு எத்தனை தெரியும், ஆப்பிள், பனானா, அப்படி ஃப்ரூட்ஸ் நேமே நிறையா தெரியும். அடுத்தது வெஜிடபிள்ஸ் நேமு, காய்கறிகள் நேம் தெரியும்.
என்னென்ன சாப்பாட்டு ஐட்டம் நேம் ஃபிட் பண்ணினாலே அத்தனை சென்டென்ஸ் வந்துடும். சரியா, கம்யூனிகேஷனில் நீ தான், அதாவது இங்கிலீஷில் பேசுகிறதுல நீ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுருக்க, அதை நீ ப்ராப்பராக வச்சுருக்க. யூ ஆர் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்க. இப்போ ஹீ டஸ் நாட் ஈட் மேங்கோவுக்கு பதிலாக என்ன போடலாம், ஹீ டஸ் நாட் ஈட் பனானா, ஹீ டஸ் நாட் ஈட் இட்லி, ஹீ டஸ் நாட் ஈட் புட்டு, ஹீ டஸ் நாட் ஈட் பிரியாணி, போகலாம், உன் இஷ்டந்தான். சரியா, நீ ஃப்ரேம் பண்ணுற சென்டென்ஸுக்கு, நீ பேச நினைக்கிற சென்டென்ஸுக்கு வானமே இல்லை அப்படிதான் சொல்லணும். நீ பேசக்கூடிய எண்ணங்களுக்கு, சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதுதான் இல்லை, வானமே இல்லை. ஹீக்கு பதிலாக நீ என்ன போட்டிருக்கலாம், ஷீயும் போட்டுக்கலாம். அடுத்தது இட் போட்டுக்கலாம், இட்னா அதுங்கிற மீனிங், இங்கே இட் நீ யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஐ வி யூ தேவும் போட்டுக்கலாம், ஐ வி யூ தே. கிட்டத்தட்ட மூணாவது நாள்லயே நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்ட, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, வாக்கியங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா நான் என்ன உனக்கு கிராமர் ரூல் சொன்னேன், ஐ வி யூ தே போடுறதா இருந்தா, ஐ வி யூ தே போடுறதா இருந்தா என்ன போடணும், டூ நாட் போடணும், டஸ் நாட் போடக்கூடாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஐ வி யூ தேக்கு என்னதான் போடணும் அப்படின்னா டூ நாட் போடணும், டஸ் நாட் போடக்கூடாது. He, she, it இந்த மூணுத்துக்கு மட்டும்தான் டஸ் நாட் போடணும். அதே மாதிரி உனக்கு பொருட்களுடைய நேம் நிறைய தெரியும், நீ வாட்டுக்கு ஃப்ரேம் பண்ணி இது பண்ணலாம், மேங்கோ அதை ஃபிட் பண்ணி அதை உன் இஷ்டத்துக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐ டூ நாட் லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்காது. உனக்கு பிடிக்காத எதை வேணாலும் போட்டுக்க வேண்டியதான். ஐ டூ நாட் லைக் டீ, ஐ டூ நாட் லைக் மில்க், ஐ டூ நாட் லைக் ஐஸ்கிரீம், ஐ டூ நாட் லைக் சாக்லேட், ஓ இஷ்டந்தான். நிறையா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா, அது அத்தனையுமே உன்னுடைய இஷ்டத்துக்கு விட்டாச்சு. நான் கிராமர் இலக்கணத்தில் அடிப்படை மட்டும்தான் சொல்லித்தரேன், அந்த அடிப்படையில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணி நீயா தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற. ஸோ இப்போ இருந்தே உனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ உனக்கு தெரிஞ்ச வேர்டுகள் எல்லாம் ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி, அன்அவேர், அன்அவேர் அப்படின்னா உன்னை உணராமலேயே, உனக்கு தெரியாமலேயே உனக்கு கிராமர் ரூல்ஸு ஒன்று அறியாமல மனசில் ஏறிட்டே இருக்கு, மைண்டுக்கு போய்கிட்டே இருக்கு. சரியா, அடுத்தது ஐ எம் நாட் லிசனிங் யுவர் வேர்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நீ உண்மையிலே கேர்ஃபுல்லாக கவனிக்கிறியா அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா, ஏன்னா உன்னை எல்லாத்தையும் டைரெக்டாக நேராக நான் அப்ரோச் பண்ணலை, ஜஸ்ட்டு இங்கேருந்து தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றப்போ நீ உண்மையிலே கவனிக்கிறியான்ற டவுட் இருக்கும் இல்லையா, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக, கிளியர் பண்ணுறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சென்டென்ஸ். ஸோ ஐ எம் நாட் லிசனிங் யுவர் வேர்ட்ஸ், ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் என்னுடைய வேர்ட்ஸை லிசன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப, இதை அஃபர்மேட்டிவா, உடன்பாட்டு வாக்கியமாக செயல் நடந்ததா எப்படி சொல்லலாம், ஐ ஆம் லிசனிங் யுவர் வேர்ட்ஸ், நான் உங்களுடைய வேர்ட்ஸை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன போட்டிருக்கேன், ஐ எம் நாட் லிசனிங் யுவர் வேர்ட்ஸ் போட்டிருக்கேன், பட் ஐ எம் லிசனிங் யுவர் வேர்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஐ டூ நாட் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கலை. சரியா, ஐ டூ நாட் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க், பட் நீங்கள் வந்து கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கேலையே, அந்த நீ ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்க, ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா எழுதுறது மட்டும் படிக்கிறது மட்டுமே ஹோம்ஒர்க் இல்லை, என்ன சொல்கிறாங்களோ அந்த செயலை வந்து உன்னுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், நடைமுறைப்படுத்தி அதை நீ அப்ளை பண்ணி சென்டென்ஸ் சொன்னாலே நீ வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறன்னா அர்த்தம். ஹோம்ஒர்க்னா நம்ம எல்லோரும் என்ன எழுதிட்டு இருக்கோம், எழுதுறது படிக்கிறது, அப்புறமேட்டுக்கு இப்போ சரியாக படிக்காமல் போயிட்டா இம்போசிஷன் ஒன்று கொடுப்பாங்கல்ல, பத்து தடவை எழுதிட்டு வா அந்த மாதிரி, அது மட்டும் இல்லை ஹோம்ஒர்க். சரியா, ஏதாவது நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே அதுவுமே ஹோம்ஒர்க், ஒர்க் அவுட்டுன்னு கூட வச்சுக்கலாம், ஒர்க் ஷீட்டுன்னு கூட இப்போலாம் வரும். சரியா, இப்போ வந்து நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன், உனக்கு ரூல் சொன்னேன், ஐ டூ நாட் கோ டு ஸ்கூல், அந்த ஐயை எடுத்துட்டு உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஹீஷி இட்டு போட்டு போட்டுக்க, அல்லது வி யூ தே போட்டு போட்டுக்க, அந்த மாதிரி ஃபிட் பண்ணி சொல்லிட்டேனா, அந்த மாதிரி சொல்கிறப்போ நீ என்ன பண்ண போகிற, என்னை விட நிறைய சென்டென்ஸ் நீ தான் ஃப்ரேம் பண்ண போகிற. அதுக்கு நான் என்னன்னு சொன்னேன்,
வானமே இல்லை நீ ஃப்ரேம் பண்ற சென்டென்ஸுக்கு வானமே இல்லைன்னு சொன்னேனா, அதனால இன்னைக்கு நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை பார்த்துட்டோம். அதுக்கு அஞ்சு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அந்த அஞ்சு எக்ஸாம்பிளை அப்ளை பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவேன்ற ஹோப் நம்பிக்கை எனக்கு இருக்கு, சரியா? அதே மாதிரி பில்கேட்ஸ் கதையிலையும் வெக்காபுலரிஸ் வெக்காபுலரிஸ் அப்படின்னா சினானிம்ஸ் மீனிங் அர்த்தம் கற்றுக்கிட்டோம், சரியா? அதையும் நீ அப்ளை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். கமெண்ட் இட், சப்ஸ்கிரைப் இட் அண்ட் டேப் த பெல் பட்டன் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.